அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில் உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூலை மந்த், இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன், ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதனை தான் நாம் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ராசியானாலும் அந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு கஷ்டம்னா யார் ஓடி வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அந்த ராசிநாதன் தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவார். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும், அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது, அது நீச்சமான செவ்வாய் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது நார்மலான செவ்வாய் ஆனாலும் பரவாயில்ல. பொதுவாக இந்த ஜூலை மந்த் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் 7-12 உடைய சுக்கர பகவானோடு 7th மற்றும் 12th ஹவுஸுடைய சுக்கரனுடைய ட்ராவல் பண்ணுறார். அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக உங்களுடைய வேகத்தை அது அதிகப்படுத்தும், உங்களை இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கும் என்பது தான் உண்மை. பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் எதையும் வேகமாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் பதட்டமாக செய்யக்கூடியவர்கள், அர்ஜெண்டாக ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஸோ இந்த ஜூலை மந்த் அந்த செவ்வாயோட 12th ஹவுஸோடு ஜாயின் பண்ணுறதுனாலே, 7+12th ஹவுஸ் அந்த ராசிநாதனோடு சேர்கின்ற காரணத்தினாலே எதையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும். ஒரு 2 நம்ம சும்மா இருந்துட்டோம், இந்த மாதம் நம்ம எப்படியாவது அந்த 2 சேர்த்து நம்ம இந்த மாதம் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரன்னிங் ரேஸில் ஸ்பீடாக எடுத்து ஓடக்கூடிய ஒரு குதிரையைப் போல ரிஷபராசி அன்பர்களை இந்த மாதம் வேகமாக ஓடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவாக உங்களுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கிறது, உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது பண தேவைகளாக இருக்கலாம், அல்லது ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், அல்லது ஜாபாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஃபண்ட்ஸாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்கலாம், அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், வாடகையாக இருக்கலாம், சம்திங், அதே போல் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் ஒன்று இருக்குது, அது வந்து அதில் ஒரு சில தடைகள் இருந்து வருகிறது. அந்த தடைகள் இந்த மாதம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பிஸ்னஸ் செக்ஷனை பொறுத்தவரையில் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். கடந்த மாதங்களை விட லாஸ்ட்டு ஒரு 2 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மந்த் உங்களுக்கான பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10 அது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 10 இருக்கக்கூடிய குரு நேர்கதியில் இருப்பாரே ஆனால், ஒரு நார்மல் பொசிஷனில் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக அவரால் நன்மை செய்ய முடியாது. அவர் ஒரு அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிஷபராசினியர்களே, பிஸ்னஸ் சிறப்பானதாகவே சக்ஸஸ் ஆகவே இருக்கும். என்ன தான் சக்ஸஸாக இருந்தாலும் அதில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குமா, ப்ராஃபிட் தான் ரிஷபராசிக்கான
மிகப்பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய சேலஞ்ச் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ப்ராஃபிட் எடுக்கிறது. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ப்ராஃபிட் எடுக்க முடியலை, எங்களால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் நிச்சயம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த லோன் சம்மந்தப்பட்ட, அதாவது கடன் சுமைகள் அல்லது அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன், இவங்க வந்து கேட்டுருவாங்களோ, இப்போ கொடுத்தவங்க வந்து நம்மளை கேட்பாங்களா, அதாவது அசிங்கப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மனசில் ஒரு பயம், அது குழப்பம்னு சொல்லலாம் அல்லது பயம்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு எனிமீஸ், அதாவது பிஸ்னஸ் எனிமீஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஜாபில் எனிமீஸாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ அந்த எனிமீஸுடைய தொந்தரவுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. நிச்சயமாக இந்த ஜூலை மந்த்து பிஃபோர் 15 டேஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட ஆஃப்டர் 15 டேஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக, நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு அந்த அவங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்டது, அதாவது அவங்களுடைய அசட், அது பூர்வீக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை இவங்க சம்பாதிச்ச விஷயம் வரலாம். ஸோ அசட் சம்மந்தமான ஏதேனும் கேசஸ், அதாவது கோர்ட் கேஸோ அல்லது வந்து போலீஸ் கேஸோ இருக்குமே ஆனால் அல்லது ஏதேனும் அதான் இந்த லோன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வம்பு வழக்குகள், ஸோ கேசஸ் எதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாமே தடையாகவே இருந்து வருகிறது, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் விளங்குகிறது ரிஷபராசி நேயர்களே. மெயினாக இந்த ரிஷபராசி நேயர்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹெல்த்து. ஏன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம், அதே போல் மிகப்பெரிய உஷ்ணமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன், அவர் குளுமைன்னு சொல்கிறோமே தவிர அவரும் ஒரு உஷ்ணமானவர் தான். ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நிச்சயமாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். ஆகினால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம். ஸோ மேரேஜோ அல்லது வந்து சைல்டு சான்சஸோ அல்லது வந்து ஃபேமிலி, இந்த மூன்று செக்ஷனுமே அடுத்த அடுத்த மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் பாவத்திற்கு செல்கின்ற போது தான், அதே போல் உங்களுடைய பாக்யநாதன் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற போது தான் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி திருமண யோகங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு. பொதுவாக இந்த மாதம் ஜூலை மந்த்து கணவன் மனைவி, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. செவ்வாய்ங்கிறது பெண்ணுக்கு கணவனாகவும் சுக்கிரன் என்பவர் ஆணுக்கு மனைவியாகவும் வரக்கூடியவர். இவை இரண்டுமே பகை கிரகங்களாக இருந்து பகை வீட்டில் போய் உட்கார காரணத்தினாலே நிச்சயமாக ரிஷபராசினியர்கள் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அல்லது வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கண்டிப்பாக உறவு முறைகளில் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை உண்டு. எச்சரிக்கை தேவை. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கான பொதுவான ராசி பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது தான் ஸோ ஒரு அக்யூரட்டான ராசி பலனை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் வந்து கிரகப்பிரவேசம் ப்ளஸ் வந்து எல்லா வித பரிகார ஓம்கள் ஆலயம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அந்த சர்வீஸ் பெஸ்ட் சர்வீஸ் செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள் மற்றும் நிச்சயதார்த்தங்களை ரொம்ப கைராசியான முறையில் செய்து தருகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.